சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன். ஆ கேளுங்க, பெரிய க்வெஸ்சனே நீங்கள் கேட்கலாம். ஓகே ஓகே. இப்போ திருமணம்ங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். நல்ல விஷயம். ஸோ அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பந்தல்கால் நடல் அப்படிங்கிறது ஒவ்வொரு திருமணத்திலும் வந்து நடத்துறாங்க. ஆமாம். ஸோ அது ஏன் நடத்துறாங்க, அது கண்டிப்பாக நடத்தி ஆகணுமா, இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல கேள்வி. அதாவது பந்தல்கால் நடுதல் இல்லை முகூர்த்தக்கால் நடுதல் அப்படிலாம் நீங்கள் சொல்லி, கொட்டகைக்கால் நடுதல் இப்படிலாம் சொல்கிறோம். இது வந்து இன்னைக்கு நேற்று நீங்களோ நானோ தயாரித்த ஒரு புதுமையான வழக்கம் கிடையாது. வேத காலங்கள்லேயே, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்தில், சத்தியயுகத்தில், ஒவ்வொரு யுகத்திலையுமே கடவுளர்கள், அதாவது தேவாதி தேவ 33 கோடி தேவர்கள் நடத்தின கல்யாணத்திலையுமே இந்த முகூர்த்த கால நடல், பந்தல் கால நடல் இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு கோவில் காரியமானாலும் முகூர்த்த கால் அப்படின்னு அழைக்கக்கூடிய பந்தல் கால் நடுவாங்க. அது என்ன, அதுக்கு முழு விளக்கம் சொல்லணும். அதாவது அந்த காலங்களில், இப்போ வீடுகளில் முகூர்த்த கால், அதாவது மணப்பெண்ணையோ அல்லது மணமகனையோ புது மணமகன் திருமண வீடு அப்படின்னு அறிவிக்கிறக்காக வீட்டு வாசலில் ஈசான்ய மூலையில் தோண்டுவாங்க. ஈசான்ய மூலையில், அதாவது அவங்க இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் வீடாக இருக்குது, அதுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, வாசலில் எந்த பக்கம் வாய்ப்பாக இருக்கோ அந்த பக்கம் தோண்டி முகூர்த்த கால் நட்டுறாங்க. இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன்னு பகவான், யார் பகவான், ஸ்ரீ முழுமுதக்கள் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அதாவது லக்ஷ்மி நாராயணர், உமா மகேஸ்வரர் இவங்களுடைய அம்சம்தான் அரசு வேம்பு இந்த மரங்களில், பால் மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரங்களை அந்த காலத்தில் கவட்ட மாதிரி, அதாவது ரெண்டு பேர், ராதே கிருஷ்ணர் ரெண்டு பேர், அல்லது உமா மகேஸ்வரர் அதுவும் ரெண்டு பேர் தான், லக்ஷ்மி நாராயணர், இப்படி நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல பால் மரத்தை எடுப்பாங்க. இப்போ வந்து பந்தல்காரரு யார், பந்தல் போடுறவங்களே ஒரு மரத்தை கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து சாஸ்திர ரீதியானு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் வேத காலங்களில் எப்படி இருந்துருக்குங்க நான் விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் இப்போ உள்ள நடைமுறை சொல்கிறேன். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த மாதிரி பால் மரங்கள் எடுத்து கவட்ட மாதிரி ரெண்டு பக்கம் இதாக இருக்கும், அந்த மரத்தை வச்சு வீட்டு வாசலையுமே வந்து, இப்போ வந்து முகூர்த்த கால் சில சம்பிரதாயம், முகூர்த்த மண்டபம் மேடையில் வச்சு நடும்போது இந்த கவட்ட மாதிரி உள்ள மரத்தை வச்சு நட்டுறாங்க. மற்றபடி வாசல்ன்றது ஏதோ ஒரு பந்தல் போடுறவங்க கொண்டு வர, எல்லா வீட்டுக்கும் ஒரே பந்தல் கால் தான் போகுது, மூங்கில் பெயிண்ட் அடித்து வெள்ளை பெயிண்ட்லாம் அடிங்க, அது வந்து சாஸ்திர ரீதியானது கிடையாது. அதாவது அதை முழுமையாக எடுத்து அந்த பால் வந்து அந்த மேலே உள்ள பட்டையெல்லாம் உரிச்சிட்டு என்ன செய்வாங்கன்னா, நல்லா பச்சரிசி மாவுனால் தடவுவாங்க வெள்ளையாக வர்றதுக்கு, அதுக்கு மேலே குங்குமத்தை தடவி விடுவாங்க வெள்ளையும் சிவப்புமா, அதாவது சிவ சக்தி ரூபம் அல்லது லக்ஷ்மி நாராயண ரூபம்னு இதை நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம் இடுவாங்க, மகாலட்சுமியினுடைய இது சந்தனம் குங்குமம், அதை வச்சு முழுமையான ஒரு 6 அடி உயரம் உள்ள இதை படித்து எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நுனி முறியாத ஒரு மஞ்சள், அதாவது மஞ்சள் வந்து சிறந்த கிருமி நாசினி, மங்களகரமானது, திருமங்கலத்துக்கு அதாவது தாலி தங்கம் வாங்காட்டிலும் ஒரு விரலி மஞ்சள் அதை வச்சு கட்டிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பூட்டுறக்கு வந்து 10 பவுனில் தாலி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மங்களகாரியத்துக்கும் விரலி மஞ்சள், மஞ்சள் பொடின்னு எழுதுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு நல்ல மஞ்சள் துணி, ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கணும். அதில் 9 நவகிரகங்களுக்குரிய, அதாவது நவ தானியங்கள், அது வந்து முளை கட்டிய பயிர்னு சொல்லுவாங்களே, அதை நல்லா ஊற வச்சு கம்மமுள்ளவனு, கிராம பகுதியில் வந்து எள்ளு மட்டும் போட மாட்டாங்க, மற்ற எந்த மற்ற தானியங்களை பூரா அதில் போடுவாங்க. போட்டு சிகப்பு துணியில், சிகப்பு துணி வந்து அம்பாளுடைய ரூபம், முகூர்த்த காலம் முதல்ல ரெடி பண்ணிக்கிடுவாங்க. ரெடி பண்ணி மஞ்சள் தடவி சந்தனங்கும் பச்சரிசி மாவுனால் தடவுவாங்க. இப்போ வந்து பூரா பெயிண்ட் அடித்த கம்பு வந்துருது, அது நமக்கு தேவையில்லை. சாஸ்திரம் எதுக்கு அப்படிங்கிறதான் விளக்கம். ஒவ்வொன்றிலையும் ஒரு அறிவியல் காரணமும் இருக்குது. இந்த முகூர்த்த கால் அப்படிங்கிறது புது மணப்பெண் ஆக்குதல், கொட்டகை கால், அதுக்கப்புறம் தான் அந்த காலத்தில் பொண்ணு இருக்கவே ஆரம்பிங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே நல்ல நாள் பார்த்து முகூர்த்த கால் நட்டுவாங்க. அந்த மாதிரி முகூர்த்த கால் இப்போ வந்து அப்படி கிடையாது. 3 நாளைக்கு முன்னாடி, 5 நாளைக்கு முன்னாடி, 7 நாளைக்கு முன்னாடி தான் செய்கிறாங்க. இப்போ மண்டபம் புக் பண்ணி அதெல்லாம் இப்போ உள்ள அவசரகதியான வாழ்க்கை வேறு. அப்போ வந்து அப்படி கொட்டகை காலனா அந்த வீட்டிலேருந்து வேறு மற்ற அமங்கல காரியம் இந்த துக்க வீடு இந்த மாதிரிலாம் கலந்துக்கிட மாட்டாங்க. அதே மாதிரி துக்க தகவல்களையும் அந்த வீட்டில் சொல்ல மாட்டாங்க. இந்த முகூர்த்த கால் நடுற மெயின் நோக்கமே அது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல மஞ்சள் தடவை அந்த கம்பளை வந்து ஒரு நீளமான தடி அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, மஞ்சள் தடவாங்க, பச்சரிசி மாவு குங்குமத்தினால சந்தனமாக வச்சு, அதுக்கப்புறம் அந்த சிகப்பு துணியில் நல்ல நவதானியம், ஊற வச்ச நவதானியம் ஒரு பிடி, வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள், கோவில் காரியம்னா தர்பயம் வச்சு உள்ளே வச்சு கட்டுவாங்க, தர்பயம் மேலே வச்சு. அதுக்கப்புறம் அந்த சிகப்பு துணியை கட்டணும், அது மேலே இந்த மஞ்சள் துண்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு வெற்றிலை, வெற்றிலை வந்து சாதாரண விஷயமானது கிடையாது, மிகவும் உன்னதமானது. எந்த ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு வெற்றிலை இருந்தால் அது வெற்றி இலைன்னு கூட சொல்லலாம் நீங்கள். அந்த மாதிரி
அந்த வெற்றிலையை மேலே வச்சு ஒரு மஞ்சள் துண்டை வச்சு கட்டி விடுவாங்க. ஒரு 12 மாங்குளை மேலே சிறசில, அதாவது பால் மரத்தில், அதுவும் ஒன்று. மாங்குளையிலேருந்து என்ன ஒரு மகத்துவம், என்ன ஒரு பூ, நல்ல காரியம் சொன்னால் ஏன் மாங்குளை கட்டுறாங்கன்னா, அதாவது மாங்குளை அந்த இலையில் வந்து மகாலட்சுமியும் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கிறதா சாஸ்திரத்தில் இருக்குது, சரியா? அந்த அப்படிப்பட்ட மங்களத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய, செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மை வந்து அந்த மாங்குளையில் இருக்குது. அதனால தான் எந்த ஒரு மங்களகாரியம் செஞ்சாலும் மாங்குளை கட்டுறோம். அதை நல்லா சந்தனங்கமாக வச்சு நல்லா கழுவிட்டு அதை மேலே வச்சு கட்டி, சிகப்பு துணி, மஞ்சள் துண்டு, விரலி மஞ்சள், வெற்றிலை, இதை மூவதையும் கட்டி அதுக்கு மேலே மாங்குளை கட்டி, சில்லறை நாணயங்கள், அந்த காலத்தில் தங்கம் வெள்ளி நவரத்தனங்கள் இப்படிலாம் போட்டிருக்காங்க, அது எல்லாமே நம்மளால் முடியுமான்னு இப்போ உள்ள நடைமுறையில் எது சாத்தியமோ அதை அவங்கவுங்க எதா சௌரியம், அதாவது எதா சொன்னால் சக்திக்கு ஏற்பாடு போல் அவங்க செஞ்சுக்கிட்டு அந்த கம்பை வந்து முதல்ல ஒரு இப்போ வந்து குழி தோண்டலாட்டிலுமே அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு வாளி மாதிரி, வாளினா பக்கெட், அதில் வச்சு நல்லா மணல் போட்டு கல்கரை வச்சு அதை வச்சு அப்படியே மணல் மேலே மணல் போட்டு நட்டுருவாங்க. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க இருக்கும்போது பெரியவர்களை வந்து வீட்டுக்கு பெரிய சுமங்கலிகள் இருப்பாங்க, பெரியவங்க அதாவது தாத்தா பாட்டி இந்த மாதிரி உள்ளவங்களை கூட வச்சுக்கிட்டு அவர் 5 பேர், 5 தம்பதிகள் இல்லை 5 சுமங்கலிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அதை வச்சு அந்த முகூர்த்த காலம் வந்து லட்சுமி நாராயணரை இருக்க தக்க வச்சுருக்காங்க, ஆவாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். அதை மாதிரி செஞ்சு அதற்கு முதல்ல கோமியை விடுவாங்க, அதாவது அந்த இடத்துல கோமியை விட்டாச்சுன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறதாகவும் முகூர்த்தத்துக்கு எந்த வித இடையூறு இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு இலையை பரப்பி அதில் மஞ்சப்பிள்ளையார் வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அந்த முகூர்த்த கால் நட்டு முடித்தோடனே, பிள்ளையார் பூஜை முடித்தோடனே முகூர்த்த கால் நடுவாங்க. முகூர்த்த காலம்னா அதுக்கு பால் கோமியம் எல்லாம் விட்டு ஒரு தீபாரதனை, ஒரு தேங்காய் பழம் உடச்சி நைவேத்தியம், இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த நவகிரகங்களோட சக்தி கிடைக்கும். அந்த நவகிரகங்கள் யாருக்கு உட்பட்டவங்க, அம்பாளுக்கு உட்பட்டவங்க. சிகப்பு வஸ்திரம் வந்து அம்பாளை குறிக்கக்கூடியது, அதாவது உலகத்திலேயே மங்களகரமானது யாரு அப்படின்னா நித்திய சுமங்கலி அம்பாள் தாயார் தான், ஆதிபராசக்தி அண்டமில்லாமல் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த அம்பாள் மட்டும்தான் நித்திய சுமங்கலி. அவங்களுடைய அனுகிரகம் இந்த பொண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் அண்டத்தையே அடக்கக்கூடிய ஆதிபராசக்தியோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிகப்பு துணியில் வச்சு பூஜை பண்ணி அதெல்லாம் நட்டு முடித்தோடனே ஒரு தீபாரணை, தேங்காய் பழம் தீபாரணம் பண்ணும்போது அஷ்டதிக் பாலகர்கள் 8 பேர் அந்த வீட்டுக்கு சுற்றி இருந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. அதாவது எந்த இடையூறும் இல்லாமல் அந்த திருமணம் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படிங்கிறது தான் இந்த அங்கரக்ஷக பரிவார தேவதைகள் அப்படிங்கிறது யாருன்னா இப்போ காவல் தெய்வங்கள், இவங்களுடைய அனுகிரகமெல்லாம் கிடைக்கணும், பஞ்சபூதங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த முகூர்த்த கால் நடுற சம்பிரதாயம் வேத காலத்தில் இருந்திருக்கு. அம்பாளுடைய ஸ்லோகங்கள், அம்பாளுடைய பாடல்கள், திருமங்கல்ய சோஸ்திரங்கள் எல்லாமே சொல்லி அன்னைக்கே அந்த வீட்டில் முகூர்த்தம் ஆரம்பித்ததாக அர்த்தம். இதை பூரா செஞ்சு போகும்போது எந்த வித தடங்கள் இல்லாமல், அதாவது ஒரு திருமணம் எடுத்தமா நல்லபடியாக முடிஞ்சதா அப்படிங்கிற ஒரு நல்ல மகிழ்ச்சியான, எப்படி சொல்ல, பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது நேர்மறையான எண்ணங்களோடு அது நடந்து முடியணும், எதிர்மறையான எண்ணங்களே அந்த இடத்துல வரக்கூடாது, அப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முகூர்த்த கால் நட்டுக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றியா, நல்ல விதமான தகவலை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.